ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜெயம் தமிழோடு இணைந்துள்ள அனைத்து சொந்தங்களுக்கும் ஜெயம் தமிழ்நிலையின் வணக்கங்கள். இந்த விடல் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது பிஎம்எஸ், லித்தியம் அயன் லித்தியம் பெரப்பஸ் பிஎம்எஸ்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறேங்க. இது பேட்டரியில் என்ன வேலை செய்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ எப்போ தான் முதன்முறை பார்க்குறேன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎம்எஸ் என்ன வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளுடைய பிஎம்எஸ். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் பயனுக்கு ஏற்ற பிஎம்எஸ், லித்தியம் அயன், அதாவது வந்து 3S பிஎம்எஸ், 10 amps பிஎம்எஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, 3 cell போடுறாங்களே இல்லை, அது லித்தியம் அயன் பிஎம்எஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 48 volt இந்த பேட்டரி, அதாவது 15 series. இது லித்தியம் அயன் லித்தியம் பெரோபாஸ்பேட்டு, இது பேட்டரி, இது லித்தியம் பெரோபஸ் போடுங்களா, லைட் PO4 15S 48 PMS. ஓகேங்களா, இது 15S பிஎம்எஸ். இது வந்து 4S 12 volt பிஎம்எஸ் லித்தியம் பெரோபஸ் பெட்டுக்குது, இது லித்தியம் அயன். இது வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் பெரோபஸ் பெட்டுது 1 cell பிஎம்எஸ், 3 volt. இது இந்த மாதிரி 3 volt பிஎம்எஸ். ஓகேங்களா, இது 3 volt 3270 இருந்தது, 6000 mAh பேட்டரி, 3.2 volt பிஎம்எஸ் இது. இந்த பிஎம்எஸ் பார்த்தீங்கன்னா 2S 6 volt தேவையான லித்தியம் பெரோபாஸ்பேட்டுடைய பிஎம்எஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட் லைட் யூஸ் பண்ணுறாங்களே அதில் யூஸ் பண்ணிப்பாங்க, இது லைட் யூஸ் பண்ணுறாங்களே இல்லை நம்ம டார்ச் லைட் அதில் யூஸ் பண்ணிப்பாங்க. இது வந்து தான் நம்மளுடைய லித்தியம் பெரோபாஸ்பேட்டுடைய 4S பிஎம்எஸ், 12 volt. ஓகேங்களா, 12.8 volt வரும். இது எப்படி யூஸ் ஆகுதுன்னா, நல்லா புரிஞ்சுக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ்ன்றது பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வித் பேலன்ஸ்னு கொடுத்துனுக்குறாங்க, ஆனால் பேலன்ஸ் பண்ணுறதில்ல. இது டிஸ்சார்ஜ் கரண்ட் வந்து 60 amps, அந்த வெளியே எடுக்க வேண்டிய கரண்ட் தான் 60 amps இதில் எடுத்துக்கலாம், சார்ஜிங் கரண்ட் 30 amps இதில் உள்ளே கொடுக்கலாம். ஓகேங்களா, இதில் வந்து இது ரெண்டுமே மைனஸ் தான், இதுவும் மைனஸ் தான், இது மைனஸ் தான், இது பேட்டரியில் கொடுக்குற மைனஸ் உள்ளே வந்து இது வந்து அவுட்புட்டாக வெளியே எடுக்கிறது. இதில் மைனஸ் மட்டும்தான் இதனுடைய பிஎம்எஸ்னுடைய வேலையே, ப்ளஸ்னுடைய வேலை இல்லை, த்ரூவாக வெளியே எடுத்துக்கோங்க. ஒன்று மட்டும் கொடுப்போங்க மைனஸில், லைட்டாக ஒன்று மட்டும் கொடுப்போம். இது பூரா பிஎம்எஸ்னுடைய எல்லா பர்பஸும் பார்த்தீங்கன்னா மைனஸ் மட்டும்தான், பிஎம்எஸ் கண்ட்ரோல் பூராமே மைனஸ் தான் சென்ஸ் பண்ணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு சீரீஸும் வந்து சென்ஸ் பண்ணும், பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பிஎம்எஸ்ன்றது விரிவாக்கம். சென்ஸ் எப்படி பண்ணால், இது ஒரு செல்லு, இது ரெண்டும் சேர்ந்து ஒரு செல்லு, இது ஒன்று. ஓகேங்களா, இந்த பக்கம் ஒரு சீரீஸ் 1, 2, 3, இது 1, 4. ஓகேங்களா, இதிலே இருக்கு பாருங்கள், 1, 2, 3, 4, இது 5. ஓகேங்களா, 5 இது இருக்கும், ஒயர் இருக்கும், இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு, இது வந்து இதில் வந்து பேட்டரி 1, பேட்டரி 2, பேட்டரி 3 இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, இது என்ன பண்ணுன்னா, இந்த செல்லு இருக்குங்களே இல்லை 3.2 volt, 3.2 volt வந்து பார்த்தீங்கன்னா கீழே போச்சுன்னா 2.54 இந்த மாதிரி போச்சுன்னா, லோ வோல்டேஜ் போட்டுச்சுன்னா இதில் இருக்கிற பிஎம்எஸ் கட் ஆஃப் பண்ணி விட்டுரும். இதில் இருக்கு பாருங்க, இதில் வந்து இன்புட்டு அவுட்புட். ஓகேங்களா, இது ரெண்டு கொடுத்துன்னு போய் 4 இருக்குது. ஓகேங்களா, 4 சீரீஸ்னாலும் 4 இருக்கும், அதே மாதிரி அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இது 4. ஓகேங்களா, 1, 2, 3. ஓகேங்களா, 4S பிஎம்எஸ் அதே மாதிரில 18 ஏதாவது 19 இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இதே மாதிரி 19 இருக்கும். ஓகேங்களா, உள்ளா இதில் அவுட்புட்டு, இதில் இன்புட்டு. ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கும். இதுதான் பிஎம்எஸ் உள்ளே இருக்கிறவுடைய பார்ட்ஸு, பார்த்துனுப்பீங்க எல்லாத்துலேயுமே இதுலேயும் இருக்கும். அது மாதிரி இதில் 1S பிஎம்எஸ் 1, 2S பிஎம்எஸ் 2S கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. இது என்ன பண்ணால் அதாவது முக்கியமாக பிஎம்எஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம், ஆனால் ஓவர் சார்ஜ் அயர்னு போயினதுன்னா பிஎம் அதாவது பேட்டரி லித்தியம் பெரோபாஸ்பேட் பேட்டரி வந்து சரியாக போயிடும், ஹீட் ஆகும், எதனா ஒரு எஃபெக்ட் சீக்கிரமாக எதனா ஃபெயிலியர் ஆயிரும். ஆனால் லித்தியம் அயன் வெடிக்கிற தன்மை கொண்டு, அதனால தான் பிஎம்எஸ் போடுறாங்க. ஓவர் சார்ஜும் ஆகக்கூடாது, லோ வோல்டேஜ் அதாவது வந்து
2.54 கீழே போச்சுன்னா கட் ஆஃப் பண்ணி விட்டுரும். இதுக்கு மேலே வந்து சார்ஜ் கீழே இறங்க விடாது. இதில் வந்து அவுட்புட் வெளியே வராது. பிளஸ்ல வந்து இதில் அவுட்புட் வெளியே கொடுக்காது. ஓகேங்களா? ஒரு ஒயர் கொடுக்க பிளஸ்லயோ மைனஸ்லயோ அவுட்புட் வெளியே வரலன்னா அப்போ வந்து பிஎம்எஸ் கட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அவுட்புட் வெளியே கொடுக்காது. அதே மாதிரி ஓவர் சார்ஜ், அதாவது வந்து 3.64க்கு மேலே போயிடுச்சுன்னா, இது ஒரு செல்லு வோல்ட் அதிகமாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓவர் சார்ஜ் ஏறிடுச்சுன்னா அதுக்கு மேலே சார்ஜ் ஏற விடாது. அதனால என்ன ஆகுனா இது உப்புறதோ இல்லை வெடிக்கிற தன்மையோ எதுவும் பிரச்சனை வராது. அதுக்கு தான் பிஎம்எஸ் போடுறங்க. பிஎம்எஸ் போடாமலும் இது வேலை செய்யும், நம்ம நார்மல் பேட்டரி மாதிரி தான். ஆனால் இது ஒவ்வொரு செல்லையும் வீக் ஆகக்கூடாது, இல்லை எதனா பால்ட் ஆகக்கூடாது, ரொம்ப நாள் உழைக்கின்றதுக்கோசம் தான் பிஎம்எஸ் பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? இதில் நிறைய மாடல் இருக்குது, 4S, 3S, அதாவது 15S, இந்த மாதிரி நிறைய இருக்கு. சரி, 30, அதாவது 48 வோல்ட்டு, 72 வோல்ட்டு, இந்த மாதிரி எல்லாமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் பிஎம்எஸ் யூஸ் பண்ணுறாங்க. எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணும். இதே மாதிரி அங்கே ஒன்று இருக்குது, இது வந்து 15S பிஎம்எஸ். இதுதான் அந்த 15S 48 வோல்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது பிஎம்எஸ். இது உள்ள வந்து இதே மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு இதுவும் இதில் கனெக்ஷன் கொடுத்து பார்க்கலாம் எப்படின்னு பார்த்துக்காங்க ஃபஸ்ட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கணும். எப்பவுமே பிஎம்எஸ் போட்டு ஃபுல்லாக கனெக்ஷன் கொடுக்காத இடிட்டே இருக்கும், பிரச்சனை வந்துடும். அப்போ என்ன பண்ணணும்னா, இது கருப்பு கலர் வந்து கருப்பில் வச்சிடணும். இந்த இடத்துல வரும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வச்சுக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுக்கணும். இந்த இடத்துல ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்க்கணும், சீரிஸ் கரெக்டாக கனெக்ஷன் கொடுத்துனுக்குறீங்களா அப்படின்ட்டு. ஒன்று ஒன்றா கனெக்ஷன் கொடுக்கலன்னா தப்பாக இருந்துச்சுன்னா அதிலே காட்டிடும், மாறி வரும். பாருங்கள், த்ரீ பாயிண்ட் த்ரீ, அதே மாதிரி 6 வரணும் இந்த பக்கம். ஓகேங்களா? 6 வருதுங்களா? அதே மாதிரி அப்படியே மாறணும், 9 வரணும். ஆனால் மாறுச்சுனா வேற 9 வருதுங்களா, இது ஓகே. அதே மாதிரி 12 வோல்ட் வந்துடும், 12.7 வோல்ட் இருக்குது, இது கரெக்டு. ஆனால் இதே மாதிரி மாறி இது வந்து பார்த்தீங்கன்னா 9 வந்து இந்த இடத்துல வந்துச்சுன்னா நம்ம கனெக்ஷன் கொடுத்தோம்னு தப்புன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அது மட்டும் கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க, அதுதான் இதில் சொல்லணும். ஓகேங்களா? பிஎம்எஸ் போடாதக்கு முன்னே, கனெக்ஷன் கொடுக்காத முன்னே சி எல்லாம் கனெக்ஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இது கனெக்ஷன் 3, 6, 9 இந்த மாதிரி வருது, சீரியலாக வருதா அப்படின்னு கனெக்ஷன் பார்த்துட்டு எதனா ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா மாற்றி கனெக்ஷன் கொடுத்து அதுக்கப்புறம் இதில் சொல்லுவோங்க. ஓகேங்களா? இப்படி சொல்லிவிட்டீங்களா, இப்போ கனெக்ஷன் போயிடுச்சு. இப்போ வந்து இது வந்து மைனஸில் கொடுக்கணும், மைனஸில் கொடுத்துட்டு இது வந்து துருவா எப்பவுமே வந்து ப்ளஸ் அப்படியே எடுத்துக்கோங்க, ப்ளஸ் வந்து எப்பவுமே எடுத்துக்கோங்க, அப்படியே துருவா தான் எடுக்கிறது. மைனஸ் மட்டும் தான் சென்ஸ் பண்ணும், வேறு எதுவுமே தேவை. மைனஸ் மட்டும் தான் இது உண்மை கரெக்டான இது. இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டுங்களா, 12.7 வருது. அதாவது வந்து பிஎம்எஸ் லிப்பேர் ஆச்சுன்னா இதில் 12.7 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இதுலேயும் 12.7 வந்துடணும். ஆனால் இதில் 12.7 இதில் 12.5 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பிஎம்எஸ் போயிடுச்சு, அடி வாங்கிக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது கொடுக்குற வோல்ட்டு அப்படியே வெளியே அவுட்புட்டாக வந்துச்சுன்னா பிஎம்எஸ் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி அவுட்புட்டில் வந்து பிஎம்எஸில் வந்து 1 வோல்ட் கம்மியானா கூட பிஎம்எஸ் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இது போன பிஎம்எஸ், இது வந்து கம்மியாக வரும். பாருங்க, செக் பண்ணிக்கலாம், 7 இருந்துச்சிங்களா, இப்போ இதை வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 7 வராது. ஏன்னா இது வந்து 12.4 வருதுங்களா, இதில் அதே பேட்டரி தான் ஆனால் 12.4 வருது. ஏன்னா இதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம், அதாவது சார்ஜ் ஓவர் சார்ஜ் வந்து இப்போ 14.4 வரைக்கும் கொடுக்கலாம். ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 16 வோல்ட் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க சார்ஜிங் வோல்ட். அதனால் வந்து இது பிஎம்எஸ் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அந்த மாதிரி தெரிஞ்சுக்காங்க. நிறைய பிஎம்எஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதாவது லித்தியம் அயன் தனி, லித்தியம் பிரோபோஸ்பேட் தனி, சீரிஸும் மாறும். 15S லித்தியம் இப்போ அதிலே போட்டு இருப்பாங்க, அதனால பார்த்து ஆன்லைனில் கேட்டு வாங்கிக்காங்க. உங்களுக்கு தேவையானதை கரெக்டாக செட் பண்ணுங்க, இல்லைன்னா பேட்டரி போயிடும். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச விவரத்தை சொல்லியிருக்கிறேன்.
தெரியாதனா நிறைய ஆன்லைன்ல செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா நிறைய வீடியோ இருக்கும் நம்ம எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டோம் பிஎம்எஸ் பத்தி பிஎம்எஸ் வந்து மைனஸ் மட்டும்தான் இதுல ஒர்க் ஆகும் பிஎம்எஸ்ன்றது மைனஸ் மட்டும்தான் ஓகேங்களா எல்லா சென்ஸ் பண்றதும் மைனஸ் ஒயர் மட்டும்தான் சென்ஸ் பண்ணோம் மீதி போறா பிளஸ் வந்து த்ரூவா எடுத்துக்கோங்க இதுல வந்து பேட்டரி லோவாதுக்கிறதுக்கும் ஐயாவாதுக்கிறதுக்கும் தான் பிஎம்எஸ் யூஸ் பண்றீங்க மியார் எதுக்கும் யூஸ் பண்றது இல்லை ஓகேங்களா கட் ஆஃப் வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் கட் ஆஃப் வோல்டேஜ் இதுக்கு மட்டும்தான் பிஎம்எஸ் யூஸ் பண்றேங்க இப்போ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா எனக்கு இவ்வளவுதான் என்ன எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இல்லை நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோ செஞ்சுக்கிறேன் நான் உங்களுக்கு ஜெய் மாதேஷ் பாய்